மக்கள் நியூக்ரேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி சமீரா சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க திண்டியில் இருக்காங்க, அவங்க ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் சொல்லுங்கள் நீங்களும். இப்படி வாங்க. ஹாய் சமீரா சிஸ்டர். ஹாய் சொல்லிட்டோம் சிஸ்டர். நீங்கள் அனுப்பிச்சு மெசேஜ் நான் காலையில் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் வீடியோ அது வீடியோ எடுத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஆமாம், வீடியோ எடுத்து அப்புறமா தான் நாங்கள் பார்த்தோம். அதனால சொல்ல முடியல. கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை வந்து திரும்பியும் நாங்கள் மீட் பண்ணுறோம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம் தமிழில் பேசுகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம போர்டு ரெடி பண்ணியாச்சு, வாங்க தமிழ் பேசலாம். இங்கே வந்து ஷாம் பேர் எழுதியிருக்கேன், இங்கே வந்து என்னுடைய பேர் எழுதியிருக்கேன். எல்லாம் கேட்கலாம். ராகவன் ஷாம், ஷாமுடைய பேர் ராகவன் ஷாம், என்னுடைய பேர் குளோரி சுபாஷினி. உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு பேர் தான் அடிக்கடி குளோரி அண்ட் ஷாம் தான் தெரிஞ்சிருக்கோம். இன்னொரு பேர் இருக்கு, முண்டகணீஸ்வரி. அடைச்சி பேர். சரிங்க, இந்த ராகவனும் இந்த குளோரியும் இல்லை யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கு ஒரு பொட்டுனா சும்மா தான் இப்படி தான் வைக்கணும், ஏன்னா பொட்டுங்கிறது காட்டுறதுக்கு. அப்போ வந்து நீங்கள் ஒன்று வந்து இங்கே போட்டுக்கணும், நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிக்காம கண்டினியூ பண்ணி இங்கே வந்து முடிச்சிடணும். ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம கிச்சனில் போய் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே சரி, வாங்க போலாம். கிச்சன்ல போயிட்டு நீ எப்போ அடுப்பு பத்தகிறியோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அப்படியே போ. நான் வருவேன். ஏற்கனவே பசி உயிரை போயிருந்த டாஸ்க் வேற வச்சுட்டு உயிரை பசி எடுக்குது. ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ரொம்ப செந்தமிழில் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குளோரி சொல்லுறேன். சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழில் பேச, கொஞ்சம் சென்னை தமிழில் சேர்ந்து பேச அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு செந்தமிழ் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புதிய உருவாக்கம் முதலிலேயே மாட்டிக்கொண்டேன். புதிய உருவாக்கம் அலைவரிசை இருந்து 21.5 உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சிரிப்பாக வருது பார்க்கலாம். ஆங்கிலம் வார்த்தைகள் தான் சேர்க்கக்கூடாது, ஆனால் நம்ம நம்மளுடைய மொழியிலேயே பேசலாம் சாராளமாக. அதுதான் இந்த விளையாட்டின் உள்நோக்கம். இப்போது நீங்கள் அதிகமாக பேசாமல் உங்களுடைய சமையல் அறையில் உங்கள் சமையலை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல வந்து வெள்ளை குழம்புன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் நான் வந்து இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். பார்த்து விடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சும்மா அப்படியே மேலே வச்சுருக்கிறது மட்டும் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். காய்ந்த மிளகாய் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா புளி கரைசல் கொஞ்சம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம வருது பார்த்தீங்களா வாயில், நம்ம அரைத்து எடுத்துக்கொள்வதற்கு இது பேரு தெரியலையே, இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதன் பேர் பாத்திரமா? எங்க எனக்கு காண்பீங்கள் பாப்போம். இந்த பாத்திரத்தின் பேர் என்னவென்றால் மின் அரைப்பான் ஏந்திரம். எல்லோரும் நினைப்பார்கள் இவர்கள் பேசாமல்
இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அடுத்த வார்த்தைகள் என்ன சொல்ல வேண்டும் என்று வரவில்லை வாயில். அதுதான் பிரச்சனையாக உள்ளது. இப்போ வந்து தேங்காய் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது தாளிக்கிறதுக்கு பாதி வெங்காயம், இதுக்கு பாதி வெங்காயம். இப்படி ஒரு கைப்பிடி வந்து இதில் இப்படி போட்டுக்கோங்க. எத்தனை வெங்காயம் நறுக்கி வைத்துள்ளீர்கள்? மூன்று வெங்காயம். மூன்று வெங்காயம். இந்த குழம்பு செய்வதற்கு வெங்காயத்தை நீட்டு நீட்டாக கட் பண்ணி நீங்கள் ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறீர்கள் மேடம். மன்னித்துவிடுங்கள், இப்பொழுது நீங்கள் உங்களின் அக்கௌண்ட்டில் ஐயோ நானும் மாட்டீங்கன்னா சரி. இப்பொழுது இருவரும் சமமான நிலைமையில் இருக்கிறோம். கடைசியில் வந்து இந்த கூட்டுகளை பகிர்ந்து கொள்வோம். இப்பொழுது மறுபடியும் சமையல் அறிக்கை செல்லலாம். இப்பொழுது மூன்று காய்ந்த மிளகாய்களை இதில் சேர்த்து கொள்ளலாம். விளையாட்டு ரொம்ப கவனமாக முழு மனதோடு செய்யலாம் என்று நான் இப்போது முடிவு எடுத்து விட்டேன். அதனால் நான் இப்போது முழு முயற்சியாக இதில் இறங்கப் போகின்றேன். என் அன்பு மனைவியே, நீங்கள் செய்தி வாசிப்பாளர் போல பேசுகிறீர்கள். சரளமாக நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாம் சீரகம் இதில் சேர்த்து கொள்ளலாம். நான் இப்போது ஒரு கரண்டி அளவு எடுத்துள்ளேன். தேக்கரண்டி, அதாவது தேவையான அளவு. இதை நாம் இப்போ அரைத்து எடுத்துக்கொண்டு வந்து விடலாம். எதில் அரைக்கப் போகிறீர்கள்? மின் அரைப்பாங்க. மின் அரைப்பாங்க. நீங்கள் எதிலையோ பார்த்து படித்து இதை நாம் அரைக்கும் போது தண்ணீர் இதில் சேர்க்கக்கூடாது. அப்படியே தான் இதை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நான் இதில் தண்ணீர் சுத்தமாக சேர்க்கவில்லை. இப்போது நாம் அதை குழம்பு எப்படி செய்வது என்று பார்த்து விடலாம். வாங்கள் போகலாம். இப்போது நாம் எரிவாயு அடுப்பை பத்த வைத்து கொள்ளலாம். அதற்கு பிறகு ஒரு வானொலியை மேலே வைத்து விடுங்கள். அதற்கு பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. கரண்டி சின்னதாக இருந்ததால் 10 முறை சேர்க்க வேண்டியதாக இருந்தது. அதனால் யாரும் அதிக எண்ணெய் சேர்த்து விட்டிருக்கலே அப்படி என்று நினைக்க வேண்டாம். அடுத்தது எண்ணெய் வானொலியில் சூடான பிறகு தேவையான அளவு கடுகை சேர்க்க வேண்டும். என்ன இது சவுண்ட் கொடுக்கிறது? நான் போய் வந்து விடுகிறேன். அட அங்க போங்க. என்ன நான் தான் அதிகமா இருக்கேன். கணவரே, நீங்கள் வாயை மூடிக்கொண்டு வேலை செய்யுங்கள். தங்களது இந்த ஒரு எண்ணத்திற்காகவே நான் கடுகு சேர்த்த பிறகு ஒரு தேக்கரண்டி உளுந்து பருப்பை சேர்த்து கொள்ளுங்கள்.
அதற்கு பிறகு நாம் வெங்காயத்தை இதில் சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் வதங்கும் நேரத்தில் நாம் இப்பொழுது என்ன பண்ணலாம் என்றால் தக்காளியை நறுக்கி எடுத்து கொண்டு வந்து விடலாம். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, மதிய வணக்கம். நாம் இப்போது ஒரு தக்காளி மட்டும் இதில் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இதில் தக்காளி சேர்க்காமலும் இதில் செய்யலாம், தக்காளி சேர்த்தும் இதில் செய்யலாம். எனக்கு தக்காளி மிகவும் பிடிக்கும், அதனால் இதில் நான் இதை சேர்க்கின்றேன். நீங்கள் முதல் வகுப்பு மாணவர்கள் போல் பேசுகிறீர்கள், மாணவியை போல் பேசுகிறீர்கள். என்ன இது, தமிழ் மிகவும் கடினமாக உள்ளது. இதை வீட்டில் யாரும் குழந்தைகள் பெண்கள் யாரிடமும் தயவு செய்து காட்டி விடாதீர்கள். இதயம் பலவீனமானவரிடம் இதை காட்ட வேண்டாம். ஏனென்றால் இது போன்ற கொடுமைகளை செய்வதில் குளோரியும் சாமும் வல்லவர்கள். இப்பொழுது நாம் இதை நன்றாக வதக்கி கொள்ளலாம். பிறகு நாம் தக்காளி இதில் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் தக்காளியே இதில் சேர்த்து கொள்ளலாம். தக்காளி இதில் சேர்க்காமல் தான் பலர் செல்வார்கள். ஆனால் எனக்கு தக்காளி பிடிக்கும் என்று ஒரே காரணத்தினால் மட்டுமே நான் இதில் தக்காளி சேர்த்துக் கொள்கின்றேன். தக்காளி சேர்க்காமலும் இந்த கொழம்பை நீங்கள் தயார் பண்ணலாம். நீங்கள் முந்தைய வீடியோவில் செய்த உப்மாவில் உப்பு சேர்க்கவில்லை என்று பிரியா குரு அவர்கள் தமிழ் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லையே. என்ன செய்யணும் தமிழில்? நான் அதில் உப்பு போட்டேன் அக்கா, ஆனால் நமது படத்தொகுப்பாளர் அதே அந்த நிகழ்ச்சியை தவிர்த்து விட்டு அதை பதிவு செய்து விட்டு விட்டார். அதனால் பதிவு செய்யாமல் விட்டு விட்டார். இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் போர்டில் உங்களுக்கு ஒரு கோடு போடப்படும். ஹலோ, இதில் நாம் இப்போது உப்பு சேர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் இதில் புளி கரைசலை சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு சரியான அளவு உள்ள புளி உருண்டை எடுத்துள்ளேன். நெல்லிக்காய் அளவு புளி உருண்டையை தண்ணீரில் ஊற வைத்து அதை நன்றாக ஊற வைத்து அதை ஊற்றிவிட்டோம். என்ன இது, ரொம்ப கடினமாக உள்ளது. இந்த குழம்பின் பெயர் என்ன என் இனிய மனைவி? வெள்ளை குழம்பு, வெறும் குழம்பு என்று இரண்டு விதமாக அழைப்பார்கள் எங்கள் ஊரில். உங்கள் சத்தம் மிகவும் குறைவாக உள்ளது, அப்பொழுது தெரிகிறது நீங்கள் உணர்கிறீர்கள் என்று. எங்கள் ஊரில் அழைப்பார்கள் திருநெல்வேலி பக்கத்தில். நீங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் எந்த ஊரை சேர்ந்தவர்? நாசரத். திரும்பவும் அலைபேசி ஆர்வம் செய்து கொண்டிருக்கிறது. யார் என்று தெரியவில்லையே. கிரேசி அக்கா, இவர்கள் வேலூரிலிருந்து அழைக்கிறார்கள். ஐயோ, எனக்கு பசிக்கிறது. எப்பொழுது இந்த குழம்பு தயாராகும்? இன்றுமா? இன்னும் சில 5 நிமிடங்கள் தயாராகிவிடும். 5 நிமிடத்திற்குள் நான் பரலோகம் போய்விடுவேன் போல இருக்கிறது. தயவு செய்து எனக்கு அப்படியே கொடுங்க, நான் சாப்பிட போகிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பரலோகம் சென்று விட்டு வாருங்கள் கணவரே. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கருப்பு புளி இதில் சேர்த்துருக்கேன். அதனால்
இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து கருப்பாக தெரியுது, நீங்கள் வெள்ளை புளி சேர்த்தா அது வந்து குழம்பு கலர் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு நான் சுத்தமாக தமிழிலே பேசினாலே கரெக்டாக பேசுகிறேன். இந்த சென்னை பாசை பேசினால் மறுபடியும் இப்பொழுது சொன்னீர்கள், அதனால் இரண்டு கோடுகள் போடப்படுகிறது, மூன்றாவது கோடு, மொத்தம் நான்கு கோடுகள் உங்களுக்கு போடப்படுகிறது. இப்படி போய்க் கொண்டே இருப்பீர்கள் என்று நினைக்கவே இல்லை. நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? புளி கரைசல் சேர்த்த பிறகு நாம் இப்போது அரைத்து வைத்துள்ள இந்த தேங்காய் விழுதை இதில் கலந்து கொள்ளலாம். தேங்காய் எங்கிருந்து விழுகிறது? தென்னை மரத்தில். நீங்கள் இல்லை, தேங்காய் விழுது என்று சொன்னீர்களே, தேங்காய் எங்கிருந்து விழுகிறது என்று கேட்டேன். விழுது வேறே விழுகிறது என்பது வேறி. வேறியா? வேறி என்றால் என்ன? தமிழை ஏன் இப்படி கொலை செய்கிறீர்கள் என் அருமை இளவரசியே? இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நம்மளை கல்லால் அடிக்கலாம் என்று முடிவு செய்வார்கள். தயவு செய்து அப்படிலாம் நினைக்க வேண்டாம், இது ஒரு விளையாட்டு தான். இப்போது நாம் இதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதில் வந்து இப்பொழுது மஞ்சள் பொடி சேர்த்துக் கொள்ளலாம். ஏன் கவனித்துக் கொள்ள வேண்டும், இது குடம்பு சரியில்லையா? ஏனென்றால் இதில் நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்லை, வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். இது என்ன? மஞ்சள்தூள். வெறும் மிளகாய்த்தூள் மட்டுமே. ஒரு தேவையான கரண்டி, கரண்டி அளவு. இது நன்றாக கொதித்த பிறகு நாம் இதை இறக்கிவிடலாம். அவ்வளவுதான், நமது குழம்பு தயாராகிவிட்டது. அப்போ நான் சென்று விடுகிறேன். விளையாட்டின் தற்போதைய நிலையை நாம் பார்த்துவிட்டு வந்துவிடலாம். ராகவன் சாம் இரண்டு புள்ளிகளில் பின்தங்கியுள்ளார், ஆனால் அது நல்லது. குளோரி சுபாஷினி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ஒரு கொட்டு வழங்கப்படும். ஆனால் இவர் இதில் சில சூதாட்டம் செய்து உள்ளார் என்று பார்ப்பவர்களுக்கு தெரியும். வீடியோ பார்த்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியும். நானே போட்டு விடுகிறேன். இனிமேல் நான் பேசப்போவதில்லை. இப்பொழுது குழம்பானது நன்றாக கொதி நிலைக்கு வந்துவிட்டது. இப்போ கொதித்து கொண்டு இருக்கும் வேளையில் நாம் என்ன பண்ணலாம் என்றால் கொத்தமல்லி இதில் சேர்த்துக் கொள்ளலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிடங்கள் அதை கொதிக்க வைத்து நாம் அடுப்பை அணைத்து விடலாம். குழம்பு முடிந்துவிட்டதா? முடிந்துவிட்டது. உங்களுக்கு இன்று மதியம் இந்த வெறும் குழம்பு மட்டும்தான். வெறும் குழம்பே போதும். இப்போதைக்கு எனக்கு வெறும் சோறு கூட போதும், பசி உயிரப் போகிறது. இதற்கு இதை செய்வதற்கு நமக்கு எத்தனை நிமிடங்கள் ஆனது என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? நாம் சாப்பிட போகலாம், எல்லோரிடம் இருந்து விடை பெற்று. மதிய வேளைக்கு சாதமும் வெறும் குழம்பும் சிறிதளவு மாங்காய் ஊறுகாயையும் சாப்பிடப் போகிறோம். பிரமாதமான உணவு எதுவும் இல்லை, சாதாரண உணவு தான். ரசம் போலவே உள்ளதே.
இப்பொழுது நீங்கள் இதை ருசி பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதில் இரண்டு பூண்டு துண்டுகள் தட்டி அதில் சேர்த்து கொண்டால் மிகவும் சுவையாக இருக்கும். எங்களிடம் இப்பொழுது பூண்டு இல்லை. இப்பொழுது நாங்கள் இதை சாப்பிட்ட பிறகு இன்னும் இன்று வந்து சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையில் நாங்கள் இந்த வீடியோவை ஒரு பதிவு, இரண்டு பதிவு, மூன்று பதிவு என்று உங்களுக்கு செய்து பதிவிடலாம் என்று இருக்கின்றோம் காணொளி. பிறகு மூன்றாவது பதிவில் யார் இந்த தமிழ் வாங்க தமிழ் பேசலாம் என்ற போட்டியாளரின் வெற்றி என்று அறிவிக்கப்படும். அவருக்கு தோல்வி அடைந்தவர்கள் ஒரு பரிசை அன்பளிப்பாக தர வேண்டும் என்று போட்டியின் தொடக்கத்தில் நாம் சொல்லியுள்ளோம். பார்ப்போம். இன்று நாங்கள் சனிக்கிழமையில் செய்கின்ற நேரலி காட்சிகளை உங்களுக்கு உடனே உடனே பதிவு செய்து கொண்டே இருக்கின்றோம். ரொம்ப பசியுது. எப்படி உள்ளது? மிகவும் சுவையாக உள்ளது. நீங்கள் அதை சாப்பிட்டுவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். வலது கையில் பிடித்துள்ளேன், இடது கையில் சாப்பிட முடியாது. பரவாயில்லை, நான் அதை பிடிக்கிறேன். இந்த குழம்பை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ருசித்து விடுகிறீர்களா? இல்லை, இந்த குழம்பு இதுவரை நான் சாப்பிட்டதும் இல்லை, இது பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இது மிகவும் எளிமையாக இருக்கிறது. முயற்சி செய்து பாருங்கள், மிகவும் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இங்கே இருக்கும் மணி மணி குறியீடை அழித்து விடவும். இங்கே இருக்கும் சந்தாளர்களின் மணியே, இங்கே இருக்கும் சந்தாதாரர்கள் பத்தானை அழித்து விட்டு பக்கத்தில் இருக்கும் மணியை அழித்து விடவும். இப்பொழுது தவறாக கூறிவிட்டார், நீங்கள் பார்த்து உள்ளீர்கள். பத்தான் என்றால் தமிழ் தான், பத்தான் என்றால் தமிழ் என்று தெரியாது. என்னால் முடியவில்லை, பத்தான் இல்லை, அது பெயர் குறியீடு என்று சொல்ல வேண்டும். டச்சு டச்சு என்று சொல்ல வேண்டும். பத்தான் என்பது தமிழ் தான். அப்புறம் எப்படி அங்கே ஓடுவோம்? வராது. நாங்கள் இதில் இதை விடைபெற்றுக் கொள்கிறோம். பாய். மாட்டிக்கொண்டாயா? இப்பொழுது கடைசியாக இன்னொரு கோடை போட வேண்டும். நான் சாப்பிட்டு விட்டு போட்டு விடுகிறேன். இதிலிருந்து நீங்கள் லாபம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் தான்.